ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு என்ன வழி என்ன பரிகாரம் பொதுவாகவே நிறைய வீடுகளில் வந்து குழந்தைகள் வந்து படிக்கணுங்கிற ஆர்வம் பெற்றவங்களுக்கு இருந்தால் கூட பிள்ளைகள் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக கல்வி அப்படிங்கிற விஷயத்தை தவிர்த்து வேறு வகையில் ஈடுபாடு அதிகரிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படிங்கிறத விட பெற்றவங்க தான் படிக்கக்கூடிய படிக்கிற பிள்ளைகள் பயந்துக்கிறாங்களே இல்லையோ படிக்க வைக்கிற பெற்றவங்க தான் இந்த படிப்பை பற்றி தேர்வு கண்டு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஏறுக்கு மாறான சூழ்நிலையில் வந்து உங்களுடைய குழந்தை நல்ல முறையில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம் எத்தனையோ பரிகாரம் பண்ணியிருக்கலாம் எத்தனையோ வேண்டுதல் வச்சிட்டுருக்கலாம் எத்தனையோ அறிவுரைகளையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் எந்த குழந்தைய படின்னு சொல்கிறோமோ அந்த குழந்தை தான் படிக்க மாட்டேங்குது எதை செய்ய சொல்கிறோமோ எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ செய்ய சொன்ன விஷயங்களை செய்யக்கூடாத விஷயங்களை தேவையில்லாமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் குழந்தைகளுக்கு அவ்வப்பொழுது ஏற்படுது இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து குழந்தைகளை தற்காத்து கொள்ள முக்கியமாக கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கவனம் எடுத்து படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பிடிப்பு ஏற்படணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அவங்க எந்த மாதிரியான கல்வியை பயிலக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட எந்த மாதிரியான பள்ளியில் படித்தால் கூட அவங்களுடைய பாட புத்தகத்தில் வந்து தமிழ் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் ஏதாவது ஒரு வகையில் தமிழ் சம்மந்தப்பட்ட புத்தகம் இருந்தது அப்படின்னா அந்த தமிழ் புத்தகத்தில் வந்து புத்தகத்தை எடுத்து பூஜை இறையில் வச்சு அந்த புத்தகத்துக்கு மேலே மயில் சம்பந்தப்பட்ட எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப் பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏறுமுகம் முகம் காணணும் அப்படின்னா ஆறுமுக கடவுள் வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப அந்த ஆறுமுக பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மயில் சம்பந்தப்பட்ட ஒரு பொம்மையையோ ஒரு உருவத்தையோ அந்த புத்தகத்துக்கு பக்கத்தில் வச்சு ஒரு ஊதுபத்தி ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படி ஊதுபத்தி ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது சனிக்கிழமை நாட்களில் மதிய நேரத்தில் அதாவது எமகண்ட நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை அந்த புத்தகத்துக்கும் அந்த மயில் பொம்மை இடையில் ஒரு அகல் விளக்கில் அகல் அதாவது நெய் அல்லது ஐந்து எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய அடி மனசிலேயே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் உணர முடியும் அந்த மாதிரியான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆறுமுக பெருமான நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க பயப்பட வேண்டாம்